ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இந்த வீடியோவில் என்னோடய லன்ச் ரொட்டீன் காட்ட போகிறேன். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, வத்தக்குழம்பு, வாழைக்காய் புட்டு, அரைக்கீரை மசியல் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வத்தக்குழம்புக்கு என்னெல்லாம் அரைக்கலாம்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து தனியா வெதை எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் அரிசி, அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் மிளகாய். இந்த ஐட்டங்கள்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ வாங்க, அதை எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கடாயில் இந்த ஐட்டத்தை ஃபுல்லாக நம்ம வதக்கி அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இதோடு நீங்கள் கருவேப்பிலையும் போட்டு பண்ணீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். ஸோ 2 ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனியாக வந்து ஆட் பண்ணிடலாம். தனியாக வந்து ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். அடுத்து இந்த ஜீரகம், மிளகு, துவரம் பருப்பு, அரிசி எல்லாம் சேர்த்துறேன். இதெல்லாம் ஒன்று போல சேர்த்துடலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த 2 வரமிளகாயும் இப்போ சேர்த்துறேன். கருவேப்பிலை இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வறுபடணும். வறுபட்டோன்னே நம்ம வந்து தேங்காய் சேர்த்துடலாம். ஸோ நம்ம போட்டிருக்க ஐட்டம்லாம் கொஞ்சம் வறுபட்டுட்டு இப்போ வந்து நான் அந்த தேங்காய் துருவலை வந்து சேர்த்துடுறேன். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து அந்த தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்தளவு ரோஸ்ட் ஆன போதும். இது ஆறின பிறகு இது நல்லா மைய அரைச்சிடலாம். அப்புறம் இந்த புளிக்குழம்புக்கு வேணுங்கிற புளி வந்து ஊற போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருப்போம். ஸோ இது ஆறுற வரைக்கும் இது இந்த பக்கம் இருக்கட்டும். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் அரைக்கீரை வந்து மசியல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அரைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி, நல்லா மண் இருக்கும், ஸோ 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கல் மண் எது இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி அது வேணுங்கிற அளவு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 4 பல்லு வந்து சின்ன பூண்டு அது வந்து இதோட சேர்த்து வேக போட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துறேன். ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரைக்கும் போது இதுக்கு வேணுங்கிற உப்பு, காரத்துக்கு தேர்ந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா வேகும். இங்கே பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் தூர ஊற்றாமல் இதை வந்து நீங்கள் வடிகட்டி உப்பு மிளகுத்தூள் போட்டு கீரை சூப் மாதிரி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த கீரை ஆறினோன்னு மிளகாய் உப்பு போட்டு அரைச்சிடலாம். இப்போ எடுத்து நான் வந்து சைடில் வச்சிடுறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், தண்ணியை எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காயில் புட்டு பண்ண போகிறேன். அதுக்காக அந்த வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாழைக்காய் வந்து இந்த பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் அப்போதே சொன்னால அரைக்கும் போது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பச்சை அப்புறம் இந்த கீரைக்கு வேணுங்கிற அளவு உப்பு வந்து நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு இதை இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடலாம்.
அதுக்குள்ளே இந்த வாழைக்காய் ரெடி ஆகிடும். இதையும் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ரைஸ் வந்து குக்கரில் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் சைட் பை சைடு எனக்கு வெந்துட்டுருக்கு. ஸோ வாழைக்காய் வந்து இங்கே நல்லா வெந்துருச்சு. சப்போஸ் அது வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்க ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லைனா அந்த மாதிரி ஏதோ கத்தி வச்சு குத்துனீங்க அப்படின்னா நல்லா அந்த உள்ளே இறங்குச்சு அப்படின்னா அது வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வந்து வெந்து நல்லா ஆறி இருக்கு. இப்போ இதோட வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்திருக்கிறதுனால ஈஸியாக வந்து தோல் வந்து ஈஸியாக வந்துடும், இந்த கஷ்டமும் தேவையில்லை. இப்போ வந்து நான் இந்த தோலை உரிச்சிட்டு இதை வந்து நான் வந்து நல்லா துருவிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரையை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தாளிச்சி கொட்டிடலாம். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாழைக்காவையும் வந்து நல்லா வந்து துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் அந்த கடாயில் ஃபஸ்ட்டு வந்து கீரைக்கு தாளிச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் புட்டு நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாகிட்டோம். ஸோ இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் போதும் கீரைக்கு எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் போதும். ஸோ இப்போ கடுகு உளுந்து போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நான் வந்து இப்போ கீரையில் கொட்டிட்டு வந்துடுறேன். ஸோ கீரையில் வந்து தாளிச்சு கொட்டியாச்சு, கீரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து அந்த கடாயிலே இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு உளுந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ கடுகு உளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு உளுந்து வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் இன்றைக்கி இந்த பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. ஸோ பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக ஷார்ப் பண்ணி கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஸோ பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இது நம்ம வாழைக்காய் போடுறதுனால வாழைக்காய் வந்து கொஞ்சம் கேஸ் உள்ள ஐட்டம்ஸ், அதனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கினோன்னே நம்ம துருவி வச்சுருக்க இந்த வாழைக்காவை சேர்த்துடலாம். ஸோ வதங்கிருச்சு, வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் சேர்த்துடலாம். வாழைக்காவை சேர்க்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா ஏற்கனவே வெந்த வாழைக்காய் தான். ஸோ தாளிச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். வாழைக்காய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிலவங்க வாழைக்காய் கூட்டு வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறவங்கனால மஞ்சத்தூள் வந்து சேர்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய்க்கு வேணுங்கிற அளவு உப்பு வந்து நான் இப்போ சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு ஒரு நிமிஷம் சூட்டில் இருக்கட்டும். உப்பு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வாழைக்காய் புட்டுக்கு வந்து தேங்காய் சேர்க்காமலேயும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு கையளவு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேங்காய் வேண்டாம், கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா தேங்காயை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்காய் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வாழைக்காய் புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கீரை மசியல் பண்ணியாச்சு, வாழைக்காய் புட்டும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து வத்தக்குழம்பு பண்ணிடலாம் வாங்க. ஸோ நம்ம வத்தக்குழம்புக்கு வேணுங்கிற பொருள்லாம் போட்டு முதலே வதக்கி வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறிடுச்சு. அதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மையாக இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம வத்தக்குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வத்தக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வந்து இந்த பூ வத்தக்குழம்பு அந்த மாதிரி டிஷ்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மல் ஆயிலே எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். வத்தக்குழம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வத்தல் போடுவாங்க, சுண்டக்காய் வத்தல். ஸோ இதில் வந்து சுண்டக்காய் வத்தல் வந்து சேர்த்துக்கிறேன்.
வத்தல் நல்லா பொரியணும். நல்ல வாசமாக இருக்கு, அந்த நல்லெண்ணெயில் இந்த வத்தல் பொரியிறது சூப்பர் வாசமாக வருது. ஸோ வத்தல் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து பூண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய் அந்த முருங்கைக்காய் போட்டு இந்த வத்தல் குழம்பு பண்ண போகிறேன். அதனால் நான் கத்திரிக்காய் அந்த முருங்கைக்காவை இப்போ சேர்த்துறேன். கொஞ்சம் பூண்டு பொரியட்டும். முருங்கைக்காய் சேர்த்துறேன். ஸோ அப்புறம் கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. ஸோ எல்லாம் சேர்த்துட்டு ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை கரைச்சி இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ஸோ நம்ம வறுத்து அரைச்சி வச்சதெல்லாம் இந்த மாதிரி மையாக நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா அந்த புளி விட்டு அந்த காயெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம இதை சேர்த்துடலாம். ஸோ அரைச்சி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதை நல்லா கொதிச்சு வத்தி வரணும், எண்ணெல்லாம் பிரிஞ்சு. அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுருவோம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா சுண்டி வட்ட குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிருச்சு. என்னெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.